ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தூய்மை பணியாளர் ஆர்வி ரதீஷ் பேசுகிறேன். நல்லா இருக்கேன், நீங்களா இருக்கீங்களா? நான் என் ஃபேமிலியோடு என்னோடய ஊருக்கு கேரளாவுக்கு போயிருந்தேங்க. அப்போ எடுத்த ப்ளாக் தான் பாருங்கள். இதை நான் ட்ரெயினில் எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்போது எடுத்தது. சீட்லாம் நாங்கள் பர்த் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாங்கள் பர்த்து உட்காந்து போய் எடுத்தோம். ஆனால் ஃபுட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லவே முடியலங்க. சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். முட்டை எக்கு வச்சு 90 ரூபான்னு விற்றான். ஃபஸ்ட்டு 50 ரூபான்னா, அதுக்கப்புறம் 70 ரூபான்னா, அதுக்கப்புறம் நேரம் கம்மியாக ஜாஸ்தியாக ரேட் கம்மி பண்ணிட்டான். இப்போ அந்த ஃபுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபுட்டு அங்கே சேல்ஸ் பண்ணுறோம். நார்த் இந்தியன் தான் பையன். சப்பாத்தி, பிரியாணி, அப்புறம் என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அதை வாங்கி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஊட்ட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாலும்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல. வயிறு எந்த இஷ்யூவும் நடக்கலை. மறுநாள் காலையில் நல்லா தான் இருந்துச்சு. அப்படி தான் இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே போச்சு. நைட்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்கள் வேறு என் ஃபேமிலி, என் தம்பி, என்னோடய ரிலேட்டிவ், என் தம்பி, எங்கள் அம்மாக்கெல்லாம் தனியாக வேறு சீட் புக் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு தனியாக சீட் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து என் தம்பி குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, செம்ம சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போது நைட் அங்கே சப்பாத்தி சாப்பிட்ருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த ரேட் போனோம். காலையில் விடியகாலம் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சோன்னு சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணியிருந்தோம். ஆன் பண்ணி மொபைல் ஆன் பண்ண வியூஸ் எல்லாம் பக்காவாக இருந்தது. பயங்கர சூப்பராக இருந்தது. கேரளா பார்டர் டச் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு ஒரு புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. சென்னையை விட அங்கே கிளைமேட் பரவாயில்லைங்க. சென்னையில் இருந்த ஹீட்டை விட கிளைமேட் பரவாயில்ல. ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருந்தது. எனக்கு கேரளா பார்டர் உள்ளே நுழையும் போது அவ்வளோ பச்சை சேர்ந்து இருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மலைலாம் பாருங்கள். வியூவெல்லாம் பக்கமாக இருந்தது. பார்த்துருக்குறீங்களா? சரி, நானும் யோசிச்சிட்டே இருக்கேன். என்னடா அது சண்டேஸை காணுமே, இந்த சில பார்த்துட்டு இருக்கேன். காலையில் ஆகிடுச்சு, விடியிருந்து விடிய காலம் ஒன்று ஆகிடுச்சு. சண்டேஸை காணும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா தெரியுது. என் பையன் சொல்கிறேன், அச்சா நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் உட்காந்துருக்கீங்க, அதுதான் சரியாது உங்களுக்கு வியூவே வரல. நீங்கள் இந்த சைடில் இருந்தால் தானே உங்களுக்கு சண்டேஸ் தெரியும் அப்படின்னு. ஏய், அதெல்லாம் நல்லா தப்பாக நீ சொல்கிறேன். ஐயோ, நீங்கள் தான் தப்பாக வச்சுருக்கீங்க, நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி அதை சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் சண்டேஸே காணும். என்னடா அது காணுமே. அப்புறம் என் பையன் சொன்னது கரெக்ட், உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சரி இந்த சைடில் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாதி வீடியோஸ் இதை எடுத்துட்டு அந்த டைரக்ஷனுக்கு உட்காரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி நல்லா வியூலாம் பண்ணலாம் பக்கா போயிருந்தாலும் சரி இப்போ அது காட்டிடுவோம், அதுக்கப்புறம் வேணால் நம்ம அந்த சைடில் மாறி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி உட்காரலான்னு மாறி உட்காந்துங்க. மாறி உட்காந்த இப்போ தான் தெரியுதுங்க சன்ரைஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்குதுங்க. அந்த வியூ தான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் மாறி உட்காரும் போது அந்த வியூ எப்படி இருக்குன்னு இல்லை பாருங்கள், சூப்பராக இருந்துருக்குங்க. நான் இது வரைக்கும் இதே பீச், நம்ம சென்னையில் அந்த பீச்சில் தான் பார்த்துருக்கேன். இப்போ கேரளாவில் இந்த வீடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே இன்னும் ஒரு 2 செகண்ட் போகணும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சூப்பராக இருந்தது, தெரியுதுங்களா? அந்த நேச்சுரலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. என் பசங்களும் கண்ணை வந்துச்சாங்க அப்படின்னு டீ காஃபி குடிச்சு ரெடி ஆகிட்டாங்க. வந்துட்டோம் பார்த்தாச்சு. என் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் லேட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6:55 நாங்கள் கேரளாவில் எங்கள் ஸ்டேஷனில் இறங்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7:30 தான் நாங்கள் இறங்கணும் அந்த ட்ரெயின். 20 நிமிஷம் லேட்டு. ஒன்று தவிர்த்து நாங்கள் சண்டேஸ் பார்த்து முடிச்சுட்டு ட்ரெயினில் ஒரு லாக்லாம் பார்ப்போம். எடுத்தேன் ஃபோட்டோ வீடியோஸ் இருந்து என் தம்பி ஃபேமிலி, என் தம்பி, தம்பி ஒய்ஃபு, இது என்னோடய ஒய்ஃபு, இது என் ஃபேமிலி, என் பையன். இது நாங்கள் அங்கே இறங்கினவனே எடுத்த ஃபோட்டோ. இதை எங்கள் ஊர் பற்பனங்காடி தெரியும். இது என் ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் அப்பா என்னை விசிட் பண்ண வந்திருந்தாரு. எங்கள் அப்பா ஆல்ரெடி கேரளாவுக்கு போயிட்டு இருந்தார். எங்கள் அப்பா அங்கே வந்திருந்தார். ஆனால் எங்கள் அப்பா ஃபோட்டோ நிற்கலை, அவர் முன்னாடி போயிட்டாரு. இல்லைன்னா நாங்கள் செருப்பு கொண்டு வந்த பேக் மிஸ் பண்ணிட்டோம். எங்கள் ஸ்டேஷன்லேயே விட்டு போயிட்டோம். அதை எடுக்க போட்டுக்கு ஒரு தளபதி. அப்புறம் எங்கள் ஊர் என் வீட்டுக்கு வந்தாச்சு. என் வீட்டு உள்ளே போடுறது அந்த வீடியோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம இனியா தமிழ் டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.